நாகை மாவட்டம் அன்னூரில் சிப்காட் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்து 3000 ஏக்கரில் உள்ள விவசாய நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய தடை விதித்ததை கண்டித்து சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 200+ மேற்பட்ட விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிர்வேல். கதிர்வேல், அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளின் கோரிக்கை என்ன? விவரங்களை வழங்கலாம். அஜினி வணக்கம். அதாவது கோவை மாவட்டம் அன்னூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய வடக்கலூர், குப்பனூர், அக்கரைசங்கப்பள்ளி மற்றும் பொகலூர், மேட்டுப்பாளையம் மட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளைப்பாளையம், இலப்பணத்தில் உள்ளிட்ட ஊராட்சிகளில் 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் வந்து சிப்காட் தொழில் பெற்ற எனக்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு நிலங்களை வந்து கையகப்படுத்தும் பணியானது துவங்கி இருக்கிறாங்க. இதனையடுத்து விவசாயிகளுக்கு இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியிருந்தாங்க. இதனையடுத்து அந்த சிப்காட் அமைக்கும் முயற்சியானது கைவிடப்பட்டுச்சு. இந்த நிலையில சிப்காட் தொழில்பட்டை அமைக்க தேர்வு செய்யப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை வந்து விவசாயிகள் விற்பனை செய்ய பத்திரப்பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டதாக கூறப்படுது. இதனால வந்து அந்த பகுதி விவசாயிகள் வந்து தங்களோட நிலங்களை வந்து விற்பனை செய்ய முடியாமல் அதே போல வாங்க முடியாமலும் சிரமப்பட்டு வந்தாங்க. இது குறித்து அதிகாரிகளும் பலமுறை கேள்வி எழுப்பிய நிலையை அதற்கு அதிகாரிகள் வந்து உரிய விளக்கம் கொடுக்காததால இன்று அதிகாரிகளை வந்து கண்டிச்சு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் 300+ மேற்பட்டோர் அன்னூர் சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திட்டு வராங்க. அதே போல எங்கள் இனத்தை விற்கவோ வாங்கவோ தடை விதிக்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அன்னூர் சார் பதிவாளர் அலுவலகத்துல அங்க இருக்கக்கூடிய அலுவலர் செல்வ பாலமுருகனிடம் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்தாங்க. இதனை அடுத்து 100+ மேற்பட்ட போலீசார் வந்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்கிறதுனால தற்போது அங்க ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம உயர் அதிகாரிகள் வந்து தங்களுக்கு பதில் அளிக்கும் முறை கலந்து செல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராட்டத்துல விவசாயிகள் ஈடுபட்டு வராங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்னூர்ல வந்து தினசரி பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல நடைபெறக்கூடிய பத்திரப்பணிகள் வந்து இன்று 2 மணி நேரத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பிடத்தக்கது ஆட்சியில் தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.